அவங்கள வந்து நீங்கள் வந்து எப்படி அவங்கள எப்படி அந்த வீட்டில் வந்து கரெக்டாக இருக்க சொன்னீங்கன்னா, எந்த இடத்துல தூங்கணும், அவங்க தூங்கும்போது தான் வாஸ்து ஃபுல்லாக வேலை செய்யுது. எந்த ஒரு வீட்லேயும் நம்ம தூங்கும்போது தான் வாஸ்து ஃபுல்லாக வேலை செய்யுது. அதனால் அவங்க தூங்குறதுக்கு அவங்களுக்கு உண்டான இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு விரைவில் கல்யாணம் ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ இது போட்ட மாதிரியே தான் பிளான் போட போகிறேன். ஒரு வாங்கிய இடம், அந்த வாங்கிய இடத்துல வீடு, அந்த வீட்டில் அந்த பையனாகட்டும் பொண்ணாகட்டும், அதாவது அந்த வீட்டில் கல்யாணமாகாத ஆணாகட்டும் கல்யாணமாகாத பெண்ணாகட்டும், எந்த இடத்தில் படுத்து உறங்கினா, படுத்து தூங்கினா, எந்த இடத்தில் படுத்து தூங்கினா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இப்போ இது வாங்கின இடம், இதில் வந்து நம்ம வீடு இப்படி கட்டியிருக்கோம் நீங்க பார்த்தீங்களா. இங்கே காலி இடம் எப்படி தெற்கையும் மேற்கையும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் வரைபடத்தில், சரிங்களா. எப்போ நீங்கள் வரைபடம் போட்டாலும் மேலே வடக்கு போடணும், ரைட் ஹேண்ட் பக்கம் கிழக்க போடணும். எப்போ நீங்கள் வரைபடம் போட்டாலும் மேலே வடக்க போடணும், ரைட் ஹேண்ட் பக்கம் கிழக்க போடணும். அப்புறம் வடக்குக்கு நேர் ஆப்போசிட் தெற்கு, கிழக்குக்கு நேர் ஆப்போசிட் மேற்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கரெக்டாக வரும், சரிங்களா. இப்போ இங்கே வீடு கட்டியிருக்கிறோம், இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூமு, வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம், சரிங்களா. இந்த இடம் ஓப்பன் வச்சுக்கோங்க, அதே மாதிரி இந்த இடம் ஓப்பன். அதாவது அக்னி மூலையில் கிச்சன், டைனிங்கு, நேர் தெற்கில் டைனிங், இது ஹால், சரிங்களா. இப்போ வந்து இந்த வீட்டில், அதாவது இது ஒரு வீடாக பாவிச்சுக்கோங்க நீங்கள், இது ஒரு வீடாக பாவிச்சுக்கோங்க. இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம், சரிங்களா. பெட்ரூம்னா வீ போட்டால் புரிய வேண்டுமோ தெரியல, பெட்ரூம். சரிங்களா, இந்த பெட்ரூமில் நீங்கள் வந்து இந்த வீட்டில் வாழ்கிற, அதாவது ஆண் குழந்தை கல்யாணம் ஆகலினாலும் சரி, பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலினாலும் சரி, நீங்கள் எங்கே உறங்க தூங்க வைக்கிறீங்கன்னா வாயு மூட பெட்ரூமில் கரெக்டாக புது, அதாவது இனிமேல் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண பெட்டு தலகாணியும் பாயும் வைக்காமல் புது தலகாணி, புது பாய், அல்லது புது பெட்டு, புது போர்வை, அது என்ன சொல்லுவாங்க, கம்பளி, கார்பெட்டு, நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி வாங்கி புதுசாக, அதாவது தலகாணி பெட்டோ கார்பெட்டோ பெட்ஷீட்டோ போர்வையோ எதவோ புது பொருள் வாங்கி அந்த இந்த வீட்டில் குடியிருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அங்கே தூங்கணும். கண்டிப்பாக 45 நாள் தூங்கணும். 45 நாள் தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். இதே சென்னையில் நான் 2-3 வீட்டுக்கு கொடுத்துருக்குறேன். ஒரு பெண் குழந்தை 33 வயசு, புரியுதுங்களா, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலேன்னு என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் நான் பார்த்து அவங்களுக்கு ரூம் மாற்றி கொடுத்தேன். அந்த பொண்ணு தென்மேற்கு ரூமில், இந்த ரூமில் படுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மாற்றி இவங்களுக்கு அப்போவே போய், நான் இருக்கும்போதே போய் கடையில் போய் புதுசாக பில்லோ பெட்ஷீட்டு கார்பெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு இங்கே படுக்க சொன்னேன் நான். அந்த அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணினாங்க, எங்கள் பொண்ணுக்கு நிச்சயமாயிருக்குதுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக 45 நாட்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைக்கல, என்னோடய ஃபோன் நம்பர் குறித்து வச்சுக்கோங்க, எனக்கு கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து வீட்டில் வாஸ்து பார்த்து எப்படி எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து நாங்கள் நிறைய கொடுத்து எவர்கிரீன் சக்ஸஸ் கொடுத்து கிடச்சிருக்குது. நிறைய பசங்களுக்கு இப்படி தான், பையன் வந்து 43 வயசு, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டே இருக்கு, அப்படின்னு திருமணமே அமையல, வீடெல்லாம் போய் பார்த்தா கரெக்டாக இருக்குது, அவங்க ஜாதகம் பார்த்தா கரெக்டாக இருக்குது, இடம் மாற்றி படுக்கிறதுக்கு கொடுத்தேன் நான். இதே மாதிரி மாற்றி படுக்கிறதுக்கு, படுக்கிற இடத்த மாற்றி கொடுத்தேன். பையன் காலிலேயே தான் எப்பவுமே தூங்குமாம்மா, காலில் தூங்க வேண்டாம், நீங்கள் வடமேற்கு ரூமில் தூங்குங்க, வடமேற்கு ரூமில் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 45 நாளில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு இப்போ தான் பொண்ணு வந்து பேசி செட்டப், அதாவது இப்போ என்ன சொல்கிறது, அது உறுதி வார்த்தைன்னு சொல்லுவாங்கள, உறுதி வார்த்தை பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த வடமேற்கு ரூமில் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பொருளை யூஸ் பண்ணாமல் புதுசாக வாங்கி போட்டு படுத்து தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக இது என்ன ஸ்தானம் தெரியுமா, விரயஸ்தானம். இந்த இடத்துலேருந்து அவங்க விரயமாவாங்க. என்ன விரயமாவாங்கன்னா திருமணமாகி வெளியே போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல படுக்க சொல்லி இவ்வளோ ரெஃபர் பண்ணுறோம். நாங்கள் சென்னையிலே 2-3 வீடு பார்த்து 2-3 வீட்லேயும் ஒரு 2 பசங்க ஒரு புள்ளை 3 பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செயல் உங்களுக்கு ஒத்து வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்கள் வீட்டை வந்து பார்த்து சரி பார்த்து தரேன் நான். இப்போ பார்த்து சில இடத்துல வந்து சில பேருக்கு அப்படி பண்ணியும் சில இடத்துல நடக்காது, அது வீட்டில் அப்போ வேறு எதுனா பிரச்சனை இருக்கும், அது நேரடியாக போய் நம்மளது வந்து எப்போவுமே டைரக்ட் விசிட் தான்.
நாங்கள் வந்து வீடியோ பார்க்கறது இல்லை, பிளான் கொடுத்தா பிளான் பார்க்கறது இல்லை, டைரக்ட் விசிட்டு தான் நாங்கள். பெங்களூர் ஆனாலும் மைசூர் ஆனாலும் மலேசியா ஆனாலும், போன மாதம் சில பேர் மலேசியா ஒரு தடவை போயிட்டு வந்தோம் அவங்க வீட்டுக்கு, அப்படி இது ஸ்ரீலங்கா அந்தமான் எல்லாம் போயிட்டுருக்கணும். ஆனால் டைரக்ட் விசிட்டு தான் நாங்கள், யாரோடைய வீடியோவும் பார்க்கறது இல்லை, யாரோடைய டயக்ராமும் கொடுத்தாலும் பிளானு கொடுத்தாலும் பார்க்கறது இல்லை. அவங்க நம்ம கிழக்குன்னு நினைக்கிறது அவங்க வடக்குன்னு போட்டுடுறாங்க, அதனால் வந்து திசை தப்பாக போட்டு போட்டு எங்களுக்கு பிளான் வரைஞ்சி கொடுத்துட்றாங்க. அதனால் நாங்கள் வந்து டைரக்ட் விசிட் மட்டும்தான். சூப்பர்.